லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூர் சுங்கச்சாவடியில் மழைநீர் கடல் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். ஆர்ப்பரித்த நீரில் வாகனங்கள் தத்தளித்து சென்றன. கனரக வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டதால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. சென்னை கொரட்டூர் காவல் நிலையம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் வாகனங்கள் மழைநீரில் மூழ்கி வீணாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கொரட்டூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் குற்ற வழக்குகளில் பிடிபட்ட வாகனங்கள் காவல் நிலையம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று பெய்த கனமழையால் அப்பகுதி முழுவதையும் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. தேங்கிய நீரில் விலை உயர்ந்த பைக்குகள் ஆட்டோக்கள் அப்படியே நிற்பதால் அவை மீண்டும் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னை கொரட்டூர் இஎஸ்ஐ மருத்துவமனை முழுவதும் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பணிக்கு வந்த மருத்துவ பணியாளர்கள் செய்வதறியாமல் திகைத்து வீடு திரும்பினர். இதனால் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான மருந்துகளை வாங்க முடியாமல் தவிப்பிற்கு ஆளாகினர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி கவரப்பேட்டை பகுதி சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். மழைநீரில் கழிவு நீரும் கலந்து துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் சிரமத்தை எதிர்நோக்கினர். சென்னை செங்குன்றம் பகுதியில் பெய்த கனமழையால் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடியில் 2 அடி உயரத்திற்கு மழைநீர் குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தேங்கி நின்ற தண்ணீரில் சென்ற பேருந்து ஒன்று பழுதானதால் அதனை தள்ளி செல்லும் நிலையும் ஏற்பட்டது. கனமழை காரணமாக சென்னை திருவொற்றியூர் தொகுதிக்குட்பட்ட ராஜாஜி நகர், வெற்றி விநாயகர் நகர், முத்துராஜன் தெரு போன்ற பகுதிகளில் இடுப்பளவு தண்ணீர் தேங்கியதால் குடியிருப்பு வாசிகள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் தவித்தனர். இதையடுத்து அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குப்பன் மற்றும் வார்டு உறுப்பினர் கே கார்த்திக் ஆகியோர் பொதுமக்களுக்கு உணவு வழங்கினர். கனமழை எச்சரிக்கையால் சென்னை தண்டையார்பேட்டை வைத்தியநாதன் மேம்பாலத்தின் இருபுறமும் பொதுமக்கள் தங்கள் கார்கள் ஆட்டோக்களை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டு நடந்துவிடக் கூடாது என மக்கள் முன்னெச்சரிக்கையாக வாகனங்களை மேம்பாலத்தின் இருபுறமும் நிறுத்தி வைத்துள்ளனர். ராட்சத மோட்டார்களை வைத்து தண்ணீரை வெளியேற்றினாலும் மேடான பகுதியிலிருந்து மழைநீர் தாழ்வான பகுதி வருவதால் மழைநீர் தேங்கி நிற்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மழை தொடரும் பட்சத்தில் மூழ்கியுள்ள நெற்பயிர்கள் அனைத்துமே முளைக்கும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.